ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லட்சுமி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நாங்கள் எங்கள் லேஅவுட்டில் ட்ரீஸ் பிளான்டிங் பண்ண ஃபுல் ப்ராசஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதோட மரங்களின் முக்கியத்துவம், அதன் பயன்பாடு இதெல்லாமும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவளாக இருந்தால் லட்சுமி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எங்கள் லேஅவுட்டில் இனிஷியலாக ஃபஸ்ட்டு ட்ரீஸ்லாம் பிளான்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸில் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ட்ரீ பிளான்டிங் ப்ராசஸ்ஸு. இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு 25 ட்ரீஸ் நாங்கள் பிளான் பண்ணோம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஃபஸ்ட்டு ட்ரீயோட பிளான்டிங் ப்ராசஸ் தான். இதில் 25 ட்ரீஸில் ஒரு சில மரத்தோட பேரை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். அரச மரம், வேங்க மரம், பூவரச மரம், அத்தி மரம், அரளி மரம், ஆலமரம், ஓக் ட்ரீ, வேம்பு மற்றும் பூ வகைகள்லாமும் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். இதில் ஒரு ஒரு மரத்துக்குமே 2 அடி ஆழம் எடுத்து 10 அடி உயரமுள்ள மரங்கள் தான் வாங்கியிருக்கோம். மரங்கள் நமக்கு நிழல் தருதோடு மட்டுமல்லாமல் பார்க்குறதுக்கும் ரொம்பவே பசுமையாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம ஒரு ஒரு மரத்தையும் எப்படி நாங்கள் பிளான் பண்ணோங்கிறதையும் பார்க்கலாம். ட்ரிப்பிங் இரிகேஷன் இந்த ப்ராசஸையும் பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கோ. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது மரம் நடுறதுக்காக 2 அடிக்கு ஆழந்தோடின ஒரு குழியை தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இதே மாதிரி தான் எல்லா மரத்துக்குமே 2 அடிக்கு ஆழந்தோண்டி இருக்கும். மரங்கள் இயற்கையின் வரங்கள். மனிதனின்றி மரங்கள் வாழும், மரங்களின்றி மனிதனால் வாழ முடியாது. மரங்கள் நாம் உண்பதற்கு தேவையான காய், கனி, கீரை போன்றவற்றை தருகின்றன. நாம் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை கிரகித்து கொண்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடுகிறது. மரம் நிழல், குளிர்ச்சி, மழையை தருகிறது. மண்ணில் வேரோடு இருப்பதால் மண் அரிப்பை தடுக்கிறது, நிலச்சரிவுகளை தடுக்கிறது. மரத்தின் காய்ந்த சருகு இலைகள் மண்ணுக்கு உரமாகின்றன. மரம் வளர்ப்பதால் நிலத்தடி நீர் அதிகரிக்கிறது. மரம் காற்றை சுத்தப்படுத்துகிறது. விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வாழ்விடமாக திகழ்கிறது. மரங்களின் அழிவு மனிதர்களின் அழிவு என்பதை உணர்ந்து மரங்களை வளர்க்க வேண்டும். இப்பொழுது அடுத்ததாக மரங்களின் பயன்களை பற்றி பார்ப்போம். மரங்கள் பலவிதம். ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு தன்மை குணம் உண்டு. மரங்களை பற்றி பாடாதவர்களே கிடையாது என்ற அளவிற்கு மரங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மரங்களை பற்றி சொல்கிறார்கள். பலவிதமான திறமை பெற்றிருந்தாலும், பல விஷயங்களில் கூர்மையான அறிவு படைத்தவராக இருந்தாலும், மனிதத்தன்மை, மனித பண்பு என்பது இல்லாவிட்டால் அவர்கள் மரத்தை போன்றவர்கள் என்பது வள்ளுவர் வாக்கு. அறம் போலும் கூர்மையர் ஏனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர். மனிதத்தன்மை, மனித பண்பு இல்லாதவர்கள் மரத்தை போன்றவர்கள் என்று சொன்னாரை தவிர அவர்களை மரம் என்று சொல்லவில்லை வள்ளுவர். காரணம், மரம் பல விதங்களிலும் மனித குலத்திற்கு உதவி செய்கிறது. ஆனால் மனித பண்பு இல்லாதவர்களால் அடுத்தவருக்கு எந்த பலனும் இல்லை. ஆகையால்தான் மனித பண்பு இல்லாதவர்கள் மரத்தை போன்றவர்கள் என்றார். ஔவையார் மற்றொரு விதமான மரத்தை பற்றி சொல்கிறார். கிளைகள், கொம்புகள் ஆகியவற்றுடன் காற்றில் இருப்பவை நல்ல மரங்கள் ஆகாது. கல்வியறிவு இல்லாதவனும் பிறர் குறிப்பை அறியாதவனும் 6 அறிவுடைய மனிதராய் பிறந்தார் ஆயினும் 1 அறிவுடைய மரத்தை விட கடையராவார் என இகழ்ச்சி குறிப்பு தோன்ற பாடுகிறார். சுவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள். சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம். பொதுவாக மரம் என்று பார்த்ததை தொடர்ந்து சித்த புருஷர்கள் வாழ்வில் இடம்பெற்ற ஒரு சில மரங்களின் பெயர்களையும் அவற்றின் தன்மைகளையும் இப்போது பார்க்கலாம்.
அகத்தியர் தன் சீடர்கள் சிலரை தேரை அரையரை பார்த்து வருமாறு அனுப்பினார். கூடவே போகும்போது வழியில் களைப்பாக இருந்தால் புளியமர நிழலில் தங்கி இலைப்பாரி பின் புறப்படுங்கள் என உத்தரவும் இட்டார். சீடர்களும் அவ்வாறே செல்லும்போது வழியில் ஆங்காங்கே புளியமர நிழலில் தங்கி ஓய்வெடுத்து சென்றனர். 4-5 நாள்கள் ஆயின. அதன் பின் தேரையரை அடைந்த சீடர்கள் அகத்தியர் சொன்ன தகவலை சொல்லி தேரையர் முன் இரத்த வாந்தி எடுத்தார்கள். வாந்தி எடுத்த சீடர்களை வாகா பார்த்த தேரையர் அவர்கள் எழும்பும் தோளுமாக இருந்ததையும் கவனித்தார். குருமுனியின் சீடர்கள் குருதி கக்குவதா? அஞ்சாதீர்கள், போகும்போது புளியமர நிழலில் தங்காமல் வேப்பமர நிழலில் இளைப்பாற்றி செல்லுங்கள் என்று சொல்லி வழியனுப்பி வைத்தார். அதன்படியே அகத்தியரின் சீடர்களும் வேப்பமர நிழலில் இளைப்பாறி திரும்பினார்கள். அவர்களின் இரத்த வாந்தியும் நின்றது, உடம்பும் ஆரோக்கியம் பெற்றது. இவ்வாறு மரங்களின் நிழல்கள் செய்யும் நன்மை தீமைகளை நடைமுறையிலேயே விளக்கியவர்கள் சித்த புருஷர்கள். அடுத்தது மரம் என்ற ஒரு சொல்லை வைத்து பலவிதமான வரங்களை சொல்லி வேறொரு பொருளும் சொல்லி தமிழின் ஆளுமையை வெளிப்படுத்தும் பாடலை பற்றி இப்போது பார்க்கலாம். மரமது மரத்தில் ஏறி மரம் அதை தோளில் வைத்து, மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி, மரமது வழியே சென்று வளமனை கேகும் போது, மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார். அரசு என்பது ஒரு மரத்தின் பெயர், அரசரையும் இது குறிக்கும். மா என்பது மரத்தின் பெயர், இது குதிரையையும் குறிக்கும். மரமது மரத்தில் ஏறி என்பதற்கு அரசர் குதிரையில் ஏறி என்பது பொருள். ஈட்டி என்பது மரத்தின் பெயர், ஆயுதத்தையும் இது குறிக்கும். மரமதை தோளில் வைத்து தோளில் வேலாயுதத்தை தாங்கி என்பது பொருள். வேங்கை என்பது ஒரு மரம், புலிக்கும் இந்த பெயர் உண்டு. மரத்தினை மரத்தால் குத்தி என்பதற்கு வேங்கையை புலியை ஈட்டியால் குத்தி என்பது பொருள். இவ்வாறு புலியை கொன்ற அரசர் வெற்றி வீரராக திரும்பும்போது பெண்கள் அவருக்கு மரமுடன் மரம் எடுத்தாரே, ஆள் என்பது ஒரு மரம், அத்தி என்பது ஒரு மரம், ஆழத்தி எடுத்தார்கள் என்பது பொருள். தமிழ் மொழியின் வளத்தை மட்டுமல்லாமல் அதன் ஆளுமையையும் விளக்கும் இப்பாடல் 18 நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்த சுந்தர கவிராயர் என்பவரால் எழுதப்பட்டது. அடுத்ததாக மரங்களின் முக்கியத்துவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். மரங்கள் மிக முக்கியமானவை, மதிப்பு மிக்கவை மற்றும் நம் இருப்புக்கு அவசியமானவை. ஏனெனில் அவை இரண்டு முக்கியமான வாழ்க்கை தேவைகளை நமக்கு அளித்துள்ளன. உணவு மற்றும் ஆக்சிஜன் அடிப்படையில் நம்மை உயிருடன் வைத்திருப்பதை தவிர மரங்களால் நாம் பெறும் சிறிய மற்றும் பெரிய பல நன்மைகள் உள்ளன. எனவே மரங்கள் அனைத்து உயிரினங்களின் வாழ்விற்கும் இன்றியமையாத ஆதாரமாகும். மனித வாழ்க்கைக்கு மரங்களின் முக்கியத்துவம் பற்றி சில முக்கியமான விஷயங்களை பற்றி இப்போது பார்க்கலாம். மரங்கள் காற்றில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு புதிய ஆக்சிஜனை சுவாசிக்கின்றன. இந்த சுழற்சி மற்ற உயிரினங்களை வாழ இயற்கையால் உருவாக்கப்பட்டது. மேலும் மரங்கள் சுவாசிக்கும் கார்பன் டை ஆக்சைடு பசுமை இல்ல வாயுக்களில் ஒன்றாகும். இதுவும் மற்ற கிரீன்ஹவுஸ் வாயுக்களும் வளிமண்டலத்தில் வெளியிடப்படும் போது ஒரு அடுக்கை உருவாக்கி சூரியனில் இருந்து வரும் வெப்பத்தை பிடிக்கின்றன. அவை வளிமண்டல வெப்பநிலையில் அதிகரிப்புக்கு காரணமாகின்றன. இது புள்ளி வெப்பமடைதலை ஏற்படுத்துகிறது. எனவே அதிக மரங்களை நடுவதன் மூலம் காற்று சுத்தமாகும், புவி வெப்பமடைதல் விளைவை குறைக்கும். மரங்கள் வளமான ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் அமைப்புக்கு பங்களிக்கின்றன. விலங்குகள், பூச்சிகள், பறவைகள் மற்றும் பூஞ்சைகள் மரங்களில் தங்கள் வீட்டை உருவாக்குகின்றன மற்றும் பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குகின்றன. இந்த சமநிலையான சூழல் மனிதர்களின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்கிறது. மரங்கள் அவற்றின் சொந்த உணவை உற்பத்தி செய்து உணவுச் சங்கிலியின் அடிப்பகுதியில் காணப்படுகின்றன. அவை ஒளி சேர்க்கை எனப்படும் ஒரு செயல்முறையின் மூலம் தங்கள் சொந்த உணவை உற்பத்தி செய்கின்றன மற்றும் முழு சுற்றுச்சூழல் அமைப்புக்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்கின்றன. மேலும் மரங்கள் ஆயுர்வேதத்தில் இயற்கையான முறையில் நமது நோய்களை குணப்படுத்த பயன்படும் மருந்துகளின் வளமான ஆதாரமாகும். அடுத்ததாக மரங்களின் நீர் இருப்பை பற்றி இப்போது பார்க்கலாம். மரங்கள் மழை நீரை பெற்று நிலத்தில் வைத்திருக்கின்றன. இதனால் சுத்தமான நீர் வடிகால்களில் சென்று வீணாகாமல் தடுக்கப்படுகிறது. அதனுடன் அவை நீர்நிலைகளாகவும் செயல்படுகின்றன.
மற்றும் வெள்ள நீரை பூமியிலும் வளிமண்டலத்திலும் மெதுவாக வெளியிடுவதற்கு முன்பு சிறிது நேரம் வைத்திருக்கின்றன. எனவே அவர்கள் ஒரு பகுதியின் நீர்த்தளத்தை பராமரித்து எங்களுக்கு ஒரு தண்ணீர் படுக்கையை வழங்குகிறது. மரங்களின் வேர் அமைப்பு இயற்கையால் மிகவும் சிறப்பாக உருவாக்கப்பட்டுள்ளது. இது மழை மற்றும் வெள்ளத்தின் போது நிலத்தடி மண்ணை அடித்து செல்லாமல் தடுக்கிறது. இதனால் நிலச்சரிவு மற்றும் மண்ணரிப்பு தடுக்கப்படுகிறது. மரங்கள் நமக்கு சுத்தமான காற்று, தண்ணீர், உணவு ஆகியவற்றை வழங்குகிறது. அதன் பசுமையும் புத்துணர்ச்சியும் நமக்கு மன அழுத்தத்தை குறைக்கும் மருந்தாகவும் செயல்படுகிறது. இது வளிமண்டலத்தில் நேர்மறை அதிர்வுகளை அளிக்கிறது. மரங்கள் கோடை மற்றும் மழையின் போது குளிர்ச்சியான கொட்டகைகளை வழங்குகின்றன. பச்சை மரங்களால் சூழப்பட்ட குழந்தைகளும் நல்ல நினைவாற்றலை வளர்க்கிறார்கள். நோயாளிகள் பசுமையுடன் தொடர்பு கொள்ளும் போது எளிதில் குணமடைகிறார்கள். மரம் உங்களுக்கு சிறந்த வாழ்க்கையை வழங்க இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளன. மரங்கள் பழங்களை உற்பத்தி செய்கின்றன. அவை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதனால் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகின்றன. மரங்களை வளர்ப்பது மற்றும் அவற்றின் பொருட்களை விற்பனை செய்வது மக்கள் தங்கள் வாழ்க்கையை சம்பாதிக்க உதவுகிறது. மரங்கள் மரம் மற்றும் காகிதத்தை வழங்குகின்றன. இது கோடையில் இயற்கையான குளிரூட்டியாகவும் செயல்படுகிறது. இதனால் ஏசி பில்களை குறைக்கிறது மற்றும் சுற்றுச்சூழலை இயற்கையாக வைத்திருக்கிறது. மரங்கள் இல்லாத உலகத்தை நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஏனென்றால் அவை இல்லாமல் ஒரு உலகமே இருக்காது. மரங்கள் பூமியில் மிகவும் அத்தியாவசியமான உயிரினங்களில் ஒன்றாகும். உயிரினங்கள் சுவாசிக்கும் காற்றை சுத்தம் செய்ய அவை தொடர்ந்து வேலை செய்கின்றன. அது மட்டுமின்றி பல சலுகைகளை வழங்கி உலகை வாழ சிறந்த இடமாக மாற்றுகிறார்கள். மரங்கள் நமது கிரகத்தின் மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்றாகும். அவை மனிதர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் அவர்களை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற உதவுகின்றன. மரங்களால் சூழப்பட்டவர்களிடமும் இல்லாதவர்களிடமும் இதை நீங்கள் கவனிக்கலாம். மேலும் நாம் அனைவரும் நமக்கே நன்மை செய்ய மரங்களை பராமரிக்க வேண்டும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நாம் மரங்களை சார்ந்திருக்கிறோம். மரங்கள் நமது வாழ்க்கையின் பல வழிகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. முதலில் அவை நமக்கு புதிய காற்றை கொடுக்கின்றன. சுதந்திரமாக சுவாசிக்கவும் ஆரோக்கியமாக வாழவும் உதவுகிறது. மரங்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் முக்கியமானவை. ஒவ்வொருவரும் நல்ல வாழ்க்கை வாழ மரங்களை காப்பாற்ற நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும். முதலில் காகிதத்தை வீணாக்கக்கூடாது. காகிதத்தை குறைவாக பயன்படுத்தினால் மரங்கள் வெட்டப்படுவது குறைவு. மேலும் புதிய புத்தகங்களை வாங்குவதற்கு பதிலாக கடன் வாங்கி பகிர்ந்து கொள்வது நல்லது. காகிதத்தின் குறைந்த நுகர்வுக்கு நீங்கள் உதவுவீர்கள். அதேபோல உங்கள் பழைய புத்தகங்களையும் தேவைப்படுபவர்களுக்கு வழங்கலாம். இது கிரகம் மற்றும் தேவைப்படுபவர்கள் இருவருக்கும் உதவும். மேலும் அதிக மரங்களை நடவும். காலத்தின் தேவையாக இருப்பதால் அதிக மரங்களை நடுவது உண்மையில் கிரகத்திற்கு உதவும். மேலும் காடுகளுக்கு சென்று குழந்தைகளுக்கு அவற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்துங்கள். நாம் அனைவரும் நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்து உலகை பசுமையான இடமாக மாற்ற முடியும். முடிவில் பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்திற்கும் மரங்கள் மிகவும் முக்கியம். மரங்கள் இல்லை என்றால் இந்த உலகில் வாழ்வது மிகவும் கடினமாக இருக்கும். உண்மையில் அனைத்து இனங்களும் மரங்கள் இல்லாமல் அதை உருவாக்க முடியாது. எனவே நமது வருங்கால சந்ததியினருக்கு சிறந்த மற்றும் பசுமையான உலகத்தை வழங்குவதற்காக மரங்களை காப்பாற்றவும் அவற்றை அதிக அளவில் நடவும் நாம் தொடர்ந்து பாடுபட வேண்டும். மரங்கள் நமக்கு நிறைய நன்மைகளை தருகின்றன. நாம் சுவாசிக்கும் காற்றிலிருந்து நாம் உண்ணும் பழங்கள் வரை அனைத்தையும் மரங்களிலிருந்து பெறுகிறோம். அதேபோல நீரை சேமிக்கவும் மண் அரிப்பை தடுக்கவும் பணிபுரிகின்றனர். மறுபுறம் மரங்களிலிருந்து பல மருந்துகளையும் பெறுகிறோம். மரங்களை பற்றிய கட்டுரை மரங்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பதை அறிய உதவும். காகிதத்தை சேமிக்கவும் நீங்கள் மரங்களை காப்பாற்றுவீர்கள். அதேபோல மர சாமான்கள் வாங்கும்போது மரத்திற்கு மாற்றாக வாங்க முயற்சி செய்யுங்கள். மறுபுறம் அன்றாட வாழ்க்கையில் காகித துண்டுகள் அல்லது திசுக்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். பழைய புத்தகங்களை தூக்கி எறியாதீர்கள். ஆனால் அவற்றை நன்கொடையாக கொடுங்கள். இதனால் காகிதம் சேமிக்கப்பட்டு இறுதியில் மரங்களாக இருக்கும்.
மரங்களும் மன்னர்களும். சங்ககால மன்னர்கள் மரங்களை தங்கள் வாழ்க்கையோடு இணைத்து பார்த்தனர். வேப்ப மரமும் அதன் பூக்களும் பாண்டிய மன்னர்களின் சின்னம், அத்திப்பூ சோழ மன்னர்களின் சின்னம், போந்தை என்கிற பனைமரம் சேர மன்னர்களின் சின்னம், அரச மரம் தொண்டை மண்டல மன்னர்களின் சின்னம், தமிழக பேரரசர்கள் மற்றும் சிற்றரசர்களின் கோட்டைகளில் காவல் மரங்கள் என்ற பெயரில் பல மரங்கள் வைக்கப்பட்டிருந்தன. காவல் மரம் கடிமரம் என அழைக்கப்பட்டது. கடிமரத்தை மாற்றான் வீழ்த்தினான் மன்னன் விழுந்தான் என்பது பொருள். அசோகர் மரங்களை நேசித்த மாமன்னர் எனச் சொல்லலாம். சாலையோரம் மரங்களை நட்டு வைத்து பயணத்தை கொடுமையாக்கியவர் இவரே. இன்றும் நமது கிராம நகர சாலைகளில் இருபுறமும் மரங்கள் இருப்பதற்கு காரணம் அசோகர். ஒரு காகம் தன் வாழ்நாளில் எச்சங்கள் மூலமாக 10,000 மரங்களை நடுவதாக ஆய்வு சொல்கிறது. மனிதர்களாகிய நாம் எத்தனை மரங்களை நட்டு வைத்து பராமரிக்கிறோம் என கேள்வி கேட்டால் அதற்கான பதில் என்னவாக இருக்கும் என நாம் சிந்தித்து பார்த்தல் வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை விட்டு செல்வதை விட மரங்களை விட்டு செல்வோம். ஒரு மரம் வெட்டப்பட்டு கீழே விழும்போது மனித இனத்தின் மகிழ்ச்சி சங்கிலி அறுபடத் தொடங்குகிறது. உறவுகளை அறிமுகம் செய்வதைப் போல நமது பிள்ளைகளுக்கு மரங்களை அறிமுகம் செய்து வைப்போம். வனங்களுக்கு அழைத்து சென்று மாணவரது மனங்களை பசுமையாக்குவோம். மண் கொடுத்த சீதனமான மரங்களை சேதாரமின்றி காப்போம். மரம் போல் வாழ்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லட்சுமி ருச்சி நல்லபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை.